நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குருமுருகன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடலாமா கூடாதா அப்படிங்கக்கூடிய குழப்பத்தில் இருக்கிறத நம்ம இணையதளங்களில் பார்க்க முடியுது அதை குறித்து ஒரு இந்திய நாட்டின் குடிமகனா சீமானண்ணன் தம்பியா கிறிஸ்தவர்கள் பார்வையில் இந்துவா தமிழர்களின் பார்வையில் குலதெய்வ வழிபாடு கொண்டவனா ஒரு சின்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் நேரம் இருக்கிற நண்பர்கள் பொறுமை இருக்கிற நண்பர்கள் கவனிக்கலாம் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கவனிக்கணும் உங்களுக்கான கிறிஸ்தவ நண்பர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அவர்களுக்கு அதை அனுப்பி விடுங்க என்ன இந்த தம்பி சொல்ல விரும்புகிற எல்லாருக்கும் அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஏதாவது பேசுவாங்கப்பா அதே மாதிரி நீ பேசுகிற அவ்வளோதானே அப்படின்னு கேட்குறீங்களா அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நம்ம மனசு விட்டு பேச வேண்டி இருக்குது அது தாங்க இந்த பதிவோட நோக்கம் இப்போது முதல்ல சீமரண்டை உங்களுக்கு எதுக்கு பிடிக்கலை கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பெருவாரியான காரணத்தில் அப்படி ஒன்றும் முக்கியமான காரணம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற காரணம் ஒன்றே ஒன்று தான் சீமானண்ணன் ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை உங்ககிட்ட யாரோ விதைச்சதுன்னு அடிப்படையில் அதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க சீமானண்ணனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கக்கூடிய நோக்கம் வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட இருந்த மாதிரி தெரியல இயல்பில் நீங்கள் நல்லவங்க தான் நிறைய கல்விக் கூடங்கள் கட்டி நிறைய மக்களுக்கு கல்வியுறி கொடுக்குறீங்க நிறையா படிக்க முடியாத குழந்தைகளுக்கு படிக்க வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து நிறைய சமுதாயத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் கிறிஸ்தவங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த வாக்களிக்கிற முறைன்னு வரும்போது மட்டும் ஏன் நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவ்வளவு அச்சப்படுறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த கேள்விக்குறியை இந்த முறை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது இந்திய நாட்டின் குடிமகனாக ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் என்ன தம்பி அப்படி என்ன நாங்கள் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம் சீமானண்ணை தேர்ந்தெடுக்காத ஒரு பெரிய குறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க சீமானு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் பிஜேபிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்து முன்னணி இந்து அமைப்புகள் அந்த கூட்டத்தை சார்ந்தவங்களாம் சொல்கிறாங்க சீமானு வந்து ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி அவர் வந்து வெளிநாட்டிலருந்து காசு வாங்கிட்டு வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி இப்போது அவர் கிறிஸ்தவ கைக்கூலி இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் நியாயமாக நீங்கள் இவங்க பக்கம் வந்திருக்கணும் அதாவது சீமானு ஓட்டு போட்டிருக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவர் வந்துட்டு இவருக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் இவர் மறைமுக பிஜேபி ஆள் என்ன இவர் முருகனை கும்பிட சொல்கிறாரு மாயவனை கும்பிட சொல்கிறாரு குலதெய்வத்தை கும்பிட சொல்கிறாரு இவரோட நம்ம கட்ட முடியாதியா நம்ம வந்து இந்த எதிராக நிற்கக்கூடிய கூட்டணி அதாவது சீமான தவிரம் எல்லாருக்கும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வருங்க பிஜேபிக்கும் போடலை அதிமுகவுக்கு போடலை சீமான தவிர தேராக இருக்குன்னா அப்போ மிச்சம் இருக்கிறது யார் யார் அந்த யோக்கியர்கள் அப்படின்னு கேட்டினா ரொம்ப நல்லவங்க போல இருக்குது இல்லையா அந்த மாதிரி யோக்கியர்கள் அப்படிப்பட்ட யோக்கியர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு பார்க்குறீங்களே இந்த பரமபிதா கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான பல பேர்களில் நீங்கள் அழைக்கிறீங்க என்ன மாதிரிப்பட்டவங்கள்லாம் இந்துக்கள்லாம் எப்போயாவது கோயிலுக்கு போவோம் மனசுருக்கி வேண்டிக்குவோம் ஆனால் நீங்கள்லாம் பாருங்கள் வாரம் தவறாமல் போவீங்க கரெக்டாக வேண்டுவிங்க புனித வெள்ளி ஈஸ்டர் நிறையா பண்டிகைகள் இருக்குது வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுவீங்க ஆனால் பாருங்கள் இந்த தர்மம் நியாயம்ங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சகோதரன் சொல்கிற அளவுக்கு இந்த நாட்டில் இருக்குதுங்கிறது வேடிக்கையாக இருக்குது அதில் கிறிஸ்து சொல்லியிருக்காரு நம்ம யாருக்கும் குற்றம் நினைக்கக்கூடாது குற்றவாளியை ஆதரிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சரிதானே பைபிள் இருக்குது இல்லை அப்போது களவு செய்யாது பொய் சொல்லாது பொய் சொல்கிறவனை ஆதரிக்காது குற்றம் செய்கிறவனை ஆதரிக்காதுன்னா இதெல்லாம் செய்கிறவனை ஆதரித்து ஓட்டு போடுறது தப்பு தானே சரி தானே நாடு நல்லா இருக்குன்னா திருடுறவனை பிரச்சனைனா திருடுறவனுக்கு ஓட்டு போடுறவனும் பிரச்சனையான ஆள் தானே அவன் திருட்டு ஆதரித்து தான் அவன் ஓட்டு போடுறான் அப்போது இந்த திருட்டை ஆதரிக்கக்கூடிய மக்கள் தவறானவர்கள் உடனே கிறிஸ்தவத்தை மட்டுமே அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்லா மதத்துக்காரங்களும் தான் எங்கள் ஆளுகளும் சேத்தன்னு சொல்கிறோம் எல்லோருமே நல்லவங்களை தான் ஓட்டு போடணும் அது குறிப்பாக ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன்னா எல்லா மதத்தில் நல்லவங்க இருப்பாங்க இந்த மதத்தில் கொஞ்சம் அநியாயத்துக்கு நல்லவங்க ரொம்ப அதிகம் அதுதான் இங்கே பிரச்சனையே என்ன பிரச்சனைனா அதிகமாக யோசிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வாதியாராக இருப்பீங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ஸ் வச்சுருப்பீங்க நிறைய கல்வி நிலையங்கள் நடத்துவீங்க மருத்துவம் சம்மந்தப்பட்ட வேலைகள் நிறையா செய்வீங்க நிறையா படித்தவங்க ஆனால் தேர்தல் வரும்போது மட்டும் தவறான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு உன்னிப்பான வேலைகளை செய்கிறது வேடிக்கையிலும் வேடிக்கையாக இருக்குது உங்களுக்கு பிஜேபி மேலே இருக்கிற கோபத்தில் சீமானண்ணன் நீங்கள் பழுதுக்குன்னு நினச்சா அது இப்படி நீங்கள் பிஜேபி மேலே கோவம்னா பிஜேபி ஓட்டு போடக்கூடாது அதே ஏன் சீமரண்டை மேலே அந்த கோவத்தை கொண்டு வந்து இறக்குறீங்க அப்படின்றது வேடிக்கையாக இருக்குது ஒரு பக்கம் பிஜேபி கூட்டம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்துட்டு அந்நிய கை கூலி கிறிஸ்தவ கைக்கூலிங்கிறா நீங்கள் அவரை இந்து கைக்கூலி ஆர்எஸ்எஸ் கை கூலிங்கிறீங்க உண்மையிலே அவர் யார் தான் அப்படிங்கிற குளப்படி எல்லாருக்கும் வருது இப்போது இந்த சர்ச்சுக்கு போகிறோம் தொழுகை பண்ண போகிறோம் வெள்ளிவாசல் போகிறோம் கோவிலுக்கு நாங்கள் போகிறோம் எல்லாம் போகிறோம் போகும்போது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எனக்கு எல்லாம் இருக்கணும் நான் கஷ்டமே படக்கூடாது எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்கிறோம் இல்லையா இதே போல் தான் நீங்களும் வேண்டிங்க நம்புகிறேன் அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்மை போலே சக சகோதரனுக்கும் அந்த பிரச்சனை வரக்கூடாதுல்ல அவனும் வறுமை நிலையிலேருந்து மேலே வரணும் இல்லை அப்போது வறுமை நிலையை ஒழிக்கிறதுக்கான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவேன்னு சீமான் சொல்கிறாருன்னா அவரை ஆதரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே ஒரு முறை அவரோட ஆட்சி வரவை எடுத்து படித்து பாருங்கள் நீங்கள் படித்தவங்க தான் நிறைய பேர் வாத்தியாராக இருக்கிறீங்க மெடிக்கல் ஸ்டாஃப்ஸாக இருக்கீங்க நிறைய பெரிய தொழில்கள் பண்ணுறீங்க படித்தவங்க தான் ஒரு முறை அவரோட ஆட்சி வரவை எடுத்து படித்து பாருங்க விவசாயிகளுக்கான அரசு வேலை கொடுப்பேங்கிறாரு எப்படி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு மத ஒற்றுமையை கொண்டு வருவேன் நல்லிணக்கத்தை கொண்டு வருவேங்கிறாரு எப்படி கொண்டு வருவார் இப்போ மத நல்லிணக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணிக்கு பேர் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் வச்சுக்கோங்களேன் எல்லா மாநிலத்தையும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணின்னு பேர் வச்சுட்டு எல்லா மதத்தோடு அந்த ஆடை அணிஞ்சு கூட்டணிக்கு வந்துடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாதிரியாரெலாம் பாதிரியார் அங்கேயோட போய் கூட்டணிக்கு போகிறாரு இதெல்லாம் எப்படி பார்த்துக்குங்க அதாவது மதச்சார்பற்ற கூட்டணின்னா மதத்தின் சாயலே தெரியாமல் கூட்டணி வைக்கிறது பேர் தான் மதத்தின் மதசார்பற்ற கூட்டணி நான் எந்த மதத்தில் சார்ந்தவன் இல்லை அப்படிங்கிறத கூட்டணி போதும் அரசியல் கட்சி தலைவர்களுடைய மீ கூட்டத்தின் போதும் பேசக்கூடாது கட்சியினுடைய அந்த நிகழ்வு போது மதத்தினுடைய வெளிப்பாடு இருக்கக்கூடாது அதுதான் சார்பற்ற கூட்டணி ஆனால் இந்தியாவில் இந்த மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற வார்த்தை எப்படி இருக்குன்னா இந்து மதத்தை தவிர மற்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்துருன்னா அது பேர் மதச்சார்பற்ற கூட்டணி ஆகுது அப்படி ஒரு கூட்டணி உருவாகிறதுனால தான் பாரதிய ஜனதா கட்சி பலம்பெறுது பாரதிய ஜனதா கட்சி போது அந்த குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரியான அமைப்புகளில் பேசி வரக்கூடிய சீமானண்டன் எடுக்கக்கூடிய அந்த அந்த முன்னெடுப்பும் பிஜேபியினுடைய பீட்டிங் போலவே உங்களுடைய பார்வைக்கு தெரியுது அது தெரிய வைக்கப்படுது ஏன் அப்படின்னு சொன்னால் மதச்சார்பற்ற கூட்டணிங்கக்கூடிய பெயரில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும்தான் இங்கே அழிக்கணுங்கிற நோக்கம் இயல்பாக நடக்குது அது இந்த மண்ணினுடைய குலதெய்வ வழிபாட்டை அழிக்கணுங்கிற நோக்கத்தோடு நடக்குது தவிர எங்கிருந்தோ கொண்டு வந்து ஆரியனின் கடவுளை அழிக்கிறதுக்கான நோக்கத்தோடு நடக்கலை அந்த குலதெய்வ வழிபாட்டை மீட்டெடுக்கணும்னு சீமான் சொல்லும்போது அது எங்கே போய் முடியுதுன்னா இவர் பிஜேபியோட பி டீம் ஆர்எஸ்எஸோட பி டீம் அப்படின்னு உங்கக்கிட்ட போலியாக பதிவு வைக்கப்படுது நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டில் எங்கேயாவது சாதி ஏற்றத்தாழ்வு இருந்ததா கிறிஸ்தவத்துக்கு எதுக்கு மாறணும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் ஏன் கிறிஸ்தவத்துக்கு மாறணும் கிறிஸ்தவத்துக்கு மாறினதுக்கான முழுமத காரணம் வந்து சாதி ஏற்றத்தாழ்வு ரெண்டாவது கல்வி கொடுத்தாங்க அடுத்தது வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க காலத்தில் அதுக்காக போனோம் இன்றைய வரைக்கும் அந்த அமைப்பு அப்படியே இருக்குதுங்கக்காக கிறிஸ்தவத்தை பின்பற்றும் நல்ல மதம் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குறாங்க எல்லாம் சரிதான் ஆனால் போன காரணம் என்ன முதல் காரணம் சாதி ஏற்றதாவு இருந்தது தான் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் எங்கேயாவது சாதி ஏற்றத்தாள் விருந்ததா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டு நீங்கள் தான் போகிறீங்க அங்கே எங்கே எங்கே சாதி ஏற்றத்தாழ்வு இருந்தது அப்போ யார் கொண்டு வந்த கடவுளில் சாதி ஏற்றத்தாள் இருந்தது அங்கிருந்து வந்து ஆரிய கடவுள்கள் சாதியற்றதால் வந்தது ஆரிய கடவுள்களை புறக்கணித்து இந்து மண்ணினுடைய பூர்வீக கடவுளை கும்பிடக்கூடிய அந்த சித்தாந்தம் குலதெய்வ வழிபாடு பின்பற்றக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஏன் புறக்கணிக்கிறீங்க ரெண்டுக்குமான வழிபாட்டு முறையே வேறு வேறாச்சே இல்லையா அப்போது இதை கொஞ்சம் நீங்கள் யோசிப்பீங்க நீங்கள் படித்தவர்கள் அதிக சிந்தனை உள்ளவர்கள் யோசிப்பிக்கு நான் நம்புகிறேன் ஏன்னா இணையதளங்களில் சில கிறிஸ்தவ் நண்பர்கள் வந்து எழுதுகிறாங்க இல்லை இல்லை இவர் வந்து ஒரு பிஜேபியோட மறைமுக கையாள் இவர் இப்படியே பேசி கொண்டு போய் கடைசியில் நம்மளை எல்லாரும் இந்து மதத்துக்கு மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி மோரவர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்துங்கிற வார்த்தையே தப்பானது நான் இந்து இல்லை நான் வந்து குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றுவேன் நான் தமிழர் மரம் மதம் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவர் இந்து மதத்துக்கு மாத்திராமந்தால் தான் அவர் நேரடியாகவே அவர் இந்து மதத்தின் கிளைக்கட்சின்னு அறிவிச்சுட்டு போயிடுவார் உங்களை அப்படி ஏமாற்றி அப்படி என்ன செஞ்சிட போகிறாரு அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரி அதெல்லாம் விடுங்கங்க சர்ச்சுக்கு போகிறீங்க நியாயமாக கும்பிடுறீங்க ஓட்டு போடும்போது நல்லவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா போதும் சுற்றி முற்றி முற்றி கிடச்சி தேடி பாருங்கள் திருடாதவன் பொய் சொல்லாதவன் சாராயத்தை ஒழிக்கணும் கிறிஸ்தவம் சொல்லுதா இல்லையா சாராயத்தை ஒழிக்கணும்னு புகைப்பிடிச்சுறத ஒழிக்கணும்னு சொல்லுதா இல்லையே கிறிஸ்தவம் அடுத்தவனுடைய பொருளை திருடக்கூடாதுன்னு சொல்லுதா இல்லையே கிறிஸ்தவம் எல்லா மதமும் சொல்லுது கிறிஸ்தவம் மட்டும் இல்லை இஸ்லாமும் சொல்லுது அப்போது இந்ததெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அந்த மத நெறி நெறிமுறைகள் எல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகவே ஒன்று இயங்கி வருது ஒரு இராணுவ கட்டமைப்போட ஒரு நல்ல இளைஞர்கள் கூட்டம் படித்த இளைஞர்கள் கூட்டம் தன்னலம் இல்லாமல் பொதுநலத்தோட இள களத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஏழைகள் தேர்தல் எத்தனை பேர் நிற்கிறாங்க மற்ற கட்சியில் பாருங்கள் நாம் தமிழர் கட்சியில் எண்ணி பாருங்கள் துண்டரி அடிக்க கூட காசு இருக்காது அந்த போஸ்டர் விட்டுவாங்களா அது கூட காசு இருக்காது இவங்க தான் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் இவங்க நாளைக்கு பணம் சம்பாரிச்சா நீங்கள் கேட்க முடியும் நேற்று வரைக்கும் நீ ஏழை தானப்பா எப்படிப்பா நீ காரில் போன அப்படின்னு எம்எல்ஏ ஆனப்பறை கேட்க முடியும் இதே மற்ற கட்சியில் நீங்கள் மத சார்பற்ற கூடிய பேரில் நீங்கள் அங்கே போய் ஓட்டு போட்டால் அந்த எம்எல்ஏ நாளைக்கு ஒரு பெரிய தொழிலதிபரோ பெரிய கோடி சொல்லானால் உங்களால் கேட்க முடியுமா கேட்க முடியுமா அப்போது உங்களுடைய வாக்கு ஏமாற்றப்பட்டாச்சு தானே இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கவே நம்புகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நண்பர் கடைசியாக எழுதி அந்த பதிவு முடிச்சிருந்தார் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னா தவறானவரை தேர்ந்தெடுக்காதது அதுதான் தவறு தவறானவரை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது தான் நல்லது எது தவறானவரை தேர்ந்தெடுக்கிற நோக்கத்தோடு சில பதிவுகளை எழுதி தவறானவரை தேர்ந்தெடுக்கிற அந்த தவறான கூட்டணியை ஆதரிக்கிற நோக்கத்தோடு சில பதிவுகளை எழுதி கிறிஸ்தவ நண்பர்களை ஒன்று கூடுவோம் நாம் எல்லோரும் சேர்ந்து சீமரன்னை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா வேடிக்கையாக இருக்குது வேடிக்கை அப்படின்னு விட நீங்கள் உங்களுடைய மதத்தினுடைய அந்த வழிபாட்டிலிருந்து உங்கள் மதத்தின் பெயரை பயன்படுத்தி உங்களை முட்டாளாக்குற ஒரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது உங்களுக்கு பின்னால் மறைமுகமாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சுய சிந்தனையோடு முடிவெடுங்க தேர்தலில் நீங்கள் செலுத்த போகிற வாக்கு மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது இந்திய நாடு நம் நாடு இந்த நிலப்பரப்பில் இந்த மதம் வர்றதுக்கு முன்பிருந்தே நம்முடைய அரசியல் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே ஒரு நல்ல அரசியல் நடந்துட்டு இருந்திருக்கு அதே அரசியலை மீண்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியலை நான் நம்புகிறேன் உண்மையான கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நேர்மையாக ஆட்சி செஞ்ச பெருந்தலைவர் காமராசர் வழியில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல தலைவனை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நீங்கள் உண்மையான கிறிஸ்தவரா இல்லையா உண்மையான இஸ்லாமியராக உண்மையான இந்துவா உண்மையான கடவுள் வழிபாட்டை பின்பற்றவராங்கிறவரை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த நாட்டில் மன்னிச்சிடலாம் ஏன்னா அவனுக்கு எந்த கடவுளும் தெரியாது எந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருவான் கடவுள் இருக்குது இந்த கடவுள் தான் உண்மைன்னு சொல்லி அந்த கடவுள் வழிபாட்டுக்கு கூட உண்மையாக இருக்க முடியாமல் ஓட்டு போடுற அல்லது அந்த கடவுள் வழிபாட்டுக்கு கூட உண்மையாக இருக்க முடியாத இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது உண்மையில் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அந்த வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்திய நாட்டின் குடிமகனாக நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லவனை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை வெற்றி படைப்போம் நன்றி வணக்கம்